நன்மை தர வேண்டும் என்று சொல்லி இந்த யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்துடைய அற்புதம் இந்த வீட்டு மண்ணுக்கு அந்த வீட்டுக்குள்ள துஷ்ட சக்தி வர்றதுன்னு சொல்லிட்டு எட்டு திசைக்கு எல்லா காவல் தெய்வத்துக்கு அஷ்டபரிகார இயந்திரங்கள் புதைச்சி அதுக்கு உயிர் கொடுத்து ஈசான மூலிலேருந்து நூல் வழியாக அதுக்கு சக்தி கொடுக்கும்போது அந்த வீட்டை சுற்றி அந்த இயந்திரத்துக்கு பவர் கொடுத்து யாகத்துலேருந்து அந்த வீட்டு மண்ணுக்குள்ளே கெட்ட சக்தி எல்லாமே காலியாகி நல்ல சக்தி வந்து சேர்ந்து இனி வரும் காலங்களுக்கு அதில் வந்து அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் திரும்பி அந்த வீட்டில் படுத்தா யாருக்கும் எல்லாமே நல்லாகுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த சக்தி ஞானம் அருளும் கொடுத்து வாழையடி வாழையாக இந்த வீட்டு குடும்பத்தாருக்கு நல்லபடியாக ஆயிடுன்னு அந்த வீட்டுடைய குடும்பத்தலைவன் விபத்தின் காரணமாக ஏதோ ஒரு தீய சக்தியினுடைய வஞ்சகத்தால் பல பாதிப்புகள் ஏற்படும் போது அது நாலோர் வண்ணம் பொழுதுமேனியாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லாகி வரும்போது இன்னும் இந்த யாகம் பண்ண 48 நாளுக்குள்ளே தனக்குத்தானே எழுந்து நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அம்மாவுடைய ஆன்மீக சக்தி கொடுத்து பவர் கொடுத்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த பூஜையும் முழுக்க முழுக்க நீதியுடைய தர்மத்துக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, நம சிவாய். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. டைம் 8 இருக்குமா? ஆ, இன்னொரு அரை மணி நேரம் உடுக்க பாடலாமா? அவரு ரொம்ப சுலோவா. சரி, உங்க இஷ்டம். ஓகே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. குருவாய் வருவாய் அருளாய் வாழ் தேவத மாரியே நீயே வாழ்க. அண்டமே அகிலம் காத்திட வாழ்க ஏகாந்த கோடிய சக்தியே வாழ்க. ஆதியம் நின்ற உமையாய் திருவடி அம்மா நீ வாழ்க. சங்கரி தாயே ஆதியும் நின்றால் உமையாய் திருவடி வாழ்க. ஒளியும் ஒளியாய் யானாய் போற்றி உயிரும் உடலாய் ஆனாய் போற்றி. சுகம் மங்களமும் காத்திரட்சிப்பாய் அம்மா ரட்சக ரட்சக ஜெகத் மாதா உனக்கே சரணம்.